ராகவலர்ஸ் நடித்து பி வாசு டைரக்ஷனில் உருவாகிற படம் சந்திரமுகி 2 இதோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ செகண்ட் ஷெட்யூல் அக்டோபர் 10ஆம்தேதி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு இப்போ தகவல் வந்திருக்கு. அதே மாதிரி சந்திரமுகி 2ல சந்திரமுகி 1ல வந்த பாம்பு ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சந்திரமுகி 2ல விளக்கம் சொல்லுவாங்க அப்படின்னு பி வாசு ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காரு. இதனால் ஹைப் கொஞ்சம் கூடியிருக்கு போல இருக்கு. வடிவேலியில் நடிச்சிருக்காரு. அதாவது 67ஓட அனவுன்ஸ்மெண்ட் தீபாவளிக்கு வரும் அப்படின்னு இப்போ தகவல் வந்திருக்கு. அதே மாதிரி 67 நாள் கழிச்சு நம்ம லோகேஷ் கனகராஜும் ட்விட்டரில் வந்திருக்காங்க அப்படின்னு தளபதி 67 அப்படிங்கிற ஒரு கோடுவேர்டு அப்படின்னு ட்விட்டரில் நிறைய பேக்கிட்டு இருக்கு. இப்படியோ தளபதி 67 மிகப்பெரிய கேங்ஸ்டர் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ தயாரிக்காங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. எப்படி இருந்தாலும் தீபாவளிக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி டிசம்பரில் இதோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. வாரிஸோட தளபதி 67 ரொம்ப ஹைப் இருக்குது. இப்போ பாதி நடிக்கிற வீரன் படத்தோட மொத்த ஷூட்டிங்கும் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நவம்பரில் டிசம்பரில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் இது 2023 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சூப்பர் ஹீரோ மூவி, அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குது. மலையாளத்தில் வந்து மின்னல் முரளி அந்த மாதிரி கான்செப்டில் தான் இதுவும் இருக்குது. கார்த்திகை நடிக்கிற ப்ரின்ஸ் படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இதோட ப்ரின்ஸ் படம் ஒரு ஃபன் மூவி அப்படின்னு சிவகார்த்திகை அந்த இன்டர்வியூலே சொல்லியிருக்காரு. உக்ரைனர் நடிகை மாரியம் இதில் ஹீரோயினாக ப்ளே பண்ணுறாங்க. சத்யராஜ் முக்கியமான ரோலாக ப்ளே பண்ணுறாரு. தமிழ் மியூசிக் பண்ணியிருக்காரு. அனுதீப் இதை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலேயுமே நாளைக்கே ரிலீஸ் ஆகுது. படம் அக்டோபர் 21ஆம்தேதி ரிலீஸ் ஆகுது. ஆடியோலாச்சு வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இது வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஆடியோலாச்சு வைத்தா 9ஆம்தேதி வைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ராம் டைரக்ஷனில் நிவின் பாலி அஞ்சலி சூரி நடிக்கிற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இப்போ அஃபிஷியலாக ஒரு போஸ்ட் விட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நாள் கழிச்சு ராம் டைரக்ஷன் பண்ணுறதுனால இந்த படத்தை கொஞ்சம் ஹைப் கூட இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம்.